ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம சேனல். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்னென்ன நியூ அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்திருக்க அப்டேட் பார்த்திங்கன்னா தீம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா ஆப்லேயுமே சோஷியல் ஆப்பில் வந்துட்டு தீம் விட்டாங்க. லைட் தீமும் டார்க் தீம் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா சோஷியல் ஆப்லேயுமே வந்துச்சு, பட் இன்னுமே வாட்ஸ்அப்பில் வரல. அதுக்கு அவங்க வந்து இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லா செட்டிங்ஸ்லேயுமே டார்க் மோட் அப்ளை பண்ணுறதுக்காக ரொம்ப வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அப்கமிங் டேஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். தீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தீமில் வந்துட்டு மூணு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேட்ரி சேவர், லைட், டார்க் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது. நீங்கள் வந்துட்டு பேட்ரி சேவரை வந்துட்டு செட் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தீம் வந்துட்டு அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். சப்போஸ் பேட்ரி லோவாக இருக்குன்னா லைட் தீமை யூஸ் பண்ணும். இப்போ பேட்ரி வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குன்னா லைட் தீம் யூஸ் பண்ணும். லோவாக இருக்குன்னா டார்க் தீம் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டார்க் தீம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், உங்களோட யூஐ எப்படி இருக்கும், இதுவே லைட் தீம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு லைட் தீம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது. டார்க் தீம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜஸ்ட் அந்த அவத்தார்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு டார்க் க்ரே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது உங்களோட காலிங் ஸ்க்ரீனில் வந்துட்டு கால் பண்ணும்போது வர ஸ்க்ரீனில் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு டார்க் தீமில் எப்படி வருதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வருது. இந்த மாதிரி ஃபுல் பேக்ரவுண்டில் வருது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டெலிட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஹைக் அந்த மாதிரி மெசேஜ் அந்த மாதிரி ஆப்பில் இருக்குது, பட் இன்னும் வாட்ஸ்அப்பில் இன்ட்ரொடியூஸ் பண்ணல. அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குரூப்பில் இருக்க மெசேஜ் மட்டும்தான் டெலிட் பண்ண முடியும். அது வந்து குரூப் செட்டிங்ஸில் தான் இந்த டெலிட் மெசேஜ் ஆப்ஷன் வந்து வரப்போகுது. அது வந்து நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து எவ்வளோ டைமுக்கு அப்புறம் டெலிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே இருக்கும். நீங்கள் டெலிட் மெசேஜஸ்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைமுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணோம், டெலிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு குரூப் செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். இதை சூஸ் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துறப்பறம் டாகிள் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு ஒரு மெசேஜ்க்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டார்க் தீமில் எப்படி இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ், டெலிட் மெசேஜ் ஆப்ஷன்ன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைட் தீமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஆப்ஷன் டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த குரூப் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா டெலிட் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் இந்த ஆப்ஷன் வரப்போகுது. இது வந்துட்டு வரும் லைட் மோட், டார்க் மோட், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஆப்ஷன்லாம், நல்லா இருக்குமா. பட் இந்த ஆப்ஷன் வந்து வரத்துக்கு முன்னாடியுமே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பீட்டா இன்ஸ்டால் பண்ணுங்கள். பீட்டா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் உடனே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பீட்டா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணோம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே பீட்டா வெர்ஷன் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது. ஜஸ்ட் அது வந்துட்டு ஒரு டெஸ்டிங் வெர்ஷன் தான் வந்து பீட்டா வெர்ஷன். ஸோ வாட்ஸ்அப்போட பீட்டா வெர்ஷனில் நம்ம எப்படி வந்துட்டு போகிறோம், எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்னு ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசஞ்சர் வரும். ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மெசஞ்சரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரால் டவுன் பண்ணதும் கீழே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வர பீட்டா டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி பீட்டா டெஸ்டரில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு அதனால் இப்படி வருது. நீங்கள் ஜஸ்ட் இங்கே லீவுன்னு இருக்குது. ஸோ இந்த லீவு நான் ஜாயின் பண்ணாதான் லீவ் வருது. நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு ஜாயினுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் வந்து பீட்டா டெஸ்ட் ஆகிடுங்க. ஸோ அவங்க வந்து ரோல் அவுட் பண்ணுற எல்லா ஃபியூச்சருமே ஃபஸ்ட்டு வந்து பீட்டா வெர்ஷனில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் வெர்ஷனில் வரும். ஸோ இது நீங்கள் முன்னாடியே இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, bye-bye, thank you.